பாரம்பரியமிக்க லிப்கோ பதிப்பகம் இதுவரை 1000 தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. வாழிய செந்தமிழ், வாழிய பாரதம். பாரதீஸ் வேதாந்த எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அட் வண்டலூர், சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. இதுதான் திருப்பல்லாண்டில் முதல் பாசுரம். வைணவ மரபிலே பாடல்னு சொல்லுவதை விட பாசுரம் என்று கூறுவோம். பாடல்கள், பாசுரங்கள். 10 பாசுரம்னு சொன்னால் 10 பாசுரங்கள் கொண்ட ஒரு திரட்டு. 100 பாசுரங்கள்னு சொன்னால் 100 பாடல்கள் கொண்ட திரட்டு. இப்ப நம்மாழ்வார் 1102 பாசுரங்கள் பாடியிருக்கார். ஆண்டாள் திருப்பாவையில் 30 பாசுரங்கள் பாடியுள்ளாள். அத போல பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுங்கிற இங்க பிரபந்தத்தில் 12 பாசுரங்கள் பாடியுள்ளார். இப்ப இந்த அருளிச் செயலுக்கு இந்த பேர் ஏன் ஏற்பட்டது? 4000 அலசி பார்த்தா இன்னென்ன விதத்திலே பெயர் சூட்டுதல் நடந்திருக்கு. ஒன்னும் அந்த பாட்டு எந்த சொல்லுல ஆரம்பிக்குமோ அந்த சொல்லக்கொண்டே பெயர் வச்சிருவா, அல்லது அது எந்த யாப்பிலக்கணத்தை சேர்ந்திருக்குமோ அந்த சொல்ல வச்சு பெயரை வைக்கலாம். உதாரணம் சொல்றேனே, திருநெடுந்தாண்டகம். தாண்டகம்னு ஒரு இலக்கிய வகை இருக்கு. அதுல பாடப்பட்டது திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். அந்தாதின்னு ஒரு வகை இருக்கு. அதுல பாடப்பட்டது முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி. விருத்தப்பா என்கிற வகை கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பாடப்பட்டது திருவிருத்தம். ஆசிரியப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பாடப்பட்டது திருவாசிரியம். சித்திரக்கவின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பாடப்பட்டது திரு எழுகூற்றிருக்கை. மடலெடுத்தல்னு பழைய நாளை இலக்கிய மரபு. அதுல பாடப்பட்டது சிறிய திருமடல், பெரிய திருமடல். அப்ப இதெல்லாம் பெயர்க்காரணம் எப்படி இருப்பாருங்க? ஒன்று இலக்கணத்தின்படி, இலக்கியத்தின்படி, அந்த செய்யுளின் முறையின்படி இருக்கும் பெயர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பிரபந்தம் எந்த சொல்லால ஆரம்பிச்சிருக்கோ அது கொண்டே பேர். அமலநாதி பிரான் திருப்பாணாழ்வார் பாடின 10 பாட்டு. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது? முதல் பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன். இன்னொன்னு சொல்றேன், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித் தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. கண்ணுனும் சிறுத்தாம்புன்னு பாட்டு ஆரம்பிச்சது இல்லையோ, அந்த பிரபந்தத்துக்கு பேரே அதுதான், கண்ணுனும் சிறுத்தாம்பு. அதே போல இந்த வரிசையில்தான் திருப்பல்லாண்டுக்கும் பெயர் சூட்டுதல் நடந்திருக்கு. ஏன்னா பாட்டு இப்ப பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பிக்கிறதே, அதனாலதான் இதுக்கு பல்லாண்டுன்னு பேரு. இந்த சம்பிரதாயத்துல எதையுமே வெறுமை சொல்ல மாட்டா, திரு சேர்த்துத்தான் சொல்லுவார்கள். ஆபரணம், நம்ம போட்டுண்டா ஆபரணம், பெருமாள் அணிஞ்சின்றா திருவாபரணம். அதே மாதிரி நாம உடுத்தின்றோம்னா பரியட்டம், வஸ்திரம், வேஷ்டி. ஆனா பெருமாள் உடுத்தின்றாருன்னா திருப்பரியட்டம். நாம சாப்பிட்டோம்னா வெறும் ஆகாரம், போனகம். ஆனா பெருமாள் உண்டால் திருப்போனகம். ஏன் கண்ணமுதுன்னு சொல்றது இல்லையே, பாயசம்னு சொல்ல மாட்டா, கண்ணன் அமுது. அதுவும் வெறும் கண்ணன் அமுது இல்லே, திருக்கண்ணன் அமுது. அதைத்தான் திருக்கண்ணமுது சாதிச்சின்றா, திருக்கண்ணமுது பரிமாறினீர்களான்னு கேட்டால் பாயசம் பரிமாறினீர்களான்னு அர்த்தம். பாயசம்ங்கிறது உயர்ந்த சொல்லுதான், ஆனா அதே இந்த தமிழ் மரபுல ஏற்படுத்தி வச்சிருக்கா. பாயசம்னு சொன்னா வடமொழி சொல்லுன்னா, அதை சொல்றதை விட நம்முடைய தமிழ் மொழி என்ன சொல்றது? இப்போ கண்ணன் அமுது திரு உயர்ந்த சொல், திருக்கண்ணன் அமுது. அப்ப எல்லாத்துக்கும் திரு சேர்த்தால் லக்ஷ்மி சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவளுடைய கைங்கரியம், அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்னு பொருள். ஆக திருப்பல்லாண்டு இதுதான் பெயர் சூட்டுறதுக்கு காரணம். பல்லாண்டுல மொத்தம், திருப்பல்லாண்டில் மொத்தம் 12 பாடல்கள். அதை இப்படி பிரிச்சுங்க, முதல்ல இந்த பாடலை பிரிச்சுனா முதல் 2 பாடல்கள், 2 பாசுரங்கள். அதுக்கப்புறம் 3 3 3 3 3 9, முதல்ல 2 11, கடைசியில 1 1 தனி. ஆக மொத்தம் 12. 2 3 3 3 1. இது எதுக்கு சுவாமி இப்படி பிரிஞ்சிருக்க போனால், முதல் 2 தாம் பெருமாளை நன்னா அனுபவிச்சு பல்லாண்டு பாடுறார். தாம் பாடிடுறார், பெருமானே உனக்கு எல்லா மங்களங்களும் உருவாகுக உண்டாகுக.
அதுக்கப்புறம் மூணு, அதாவது மூணு நாலு அஞ்சாவது பாட்டு மூணு பேரை கூப்பிடுறார். ஆழ்வார்க்கு எப்பவும் தா மட்டும் பெருமாளை சேவிச்சா போறாது. நமக்கே கூட நாம அடிக்கடி ஒரு பக்கத்துல, இப்ப கும்பகோணத்துல இருக்கீள் ஒருத்தர், உப்பலியப்பன் சன்னதியிலேயே அவங்க கொடுத்தனும்னு வச்சுங்களே, அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கீள். நித்தியம் நம்ம போவோம், பெருமாளை சேவிப்போம், சடாரி தீர்த்தம் எல்லாம் வாங்கிப்போம். இருந்தாலும் நமக்கு நம்ம உறவுக்காரெல்லாம் வந்து இங்க தங்கி சேவிச்சா தேவையில்லை. நம்ம நண்பர்கள் வந்தா தேவையில்லை. அவ வந்தா சொல்லும், நான் போய் உங்களை சேவை பண்ணி வச்சு கூட்டின்னு வரேன் பாருங்க. அவளுக்கு வந்து சரி நாங்க போயிட்டுருவோம்வா, நாளைச்சின்னு போறேன், எனக்கு என்னமா நித்தியம் நித்தியம் சேவிச்சு பழகிருக்கேன், வாங்கோ இங்க நின்று இப்படி தரிசனம் பண்ணுங்கோ, இங்க நின்று பண்ணுங்கோ, இப்படி குறிஞ்சு கோபுரத்தை பாருங்கோ, இங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ, இப்படி தீர்த்தம் இருக்கு பாருங்கோ, எங்க ஊர் பிரசாதம் எப்படி இருக்கு பாருங்கோ, சொல்லி 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 ஆனந்தமா நம்ம நடத்தி வைக்கிறோமோ இல்லையோ, அது பலருக்கு ஆசை. ஆனா நாம தரிசிக்கிறது ஒண்ணும், பெறத்தியார தரிசிக்க பண்ணி வைக்கிறது இன்னும் சிறந்தது இல்லையோ. பெரியாழ்வாருக்கு அதுதான் இப்ப ஆசை. நாம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறது இருக்கட்டும், எல்லாரும் சேரணும், நாம மட்டும் சொல்லக்கூடாது. அவருக்கு இருக்கிற பெருமைக்கு எத்தனை பேர் கூடி பாடினால் போரும், நான் ஏத்தினா போருமா, எல்லாரும் உலகத்தவர்கள் எல்லாரும் பாட வேண்டாமா? அதனால மூணு வகைப்பட்டவர்களை கூப்பிடுறார். ஒருத்தன் பெருமானே வேணும்னு ஆசைப்படுறவர், பகவல்லாபார்த்தின்னு சொல்லுவார். அடுத்தவன் ஆத்மா ஆத்மா ஆத்மா, ஆத்மாவின் உயர்த்தியே பார்த்து ஆத்மானிய அனுபவமே வேணும், இவன கைவல்யார்த்தின்னு சொல்லுவார். மூணாவது அநேகமா நம்மாட்டம் இருக்கிறவா ஐஸ்வர்யார்த்தி, பொருள் தான் வேணும், நன்னா சுகமா இருக்கணும், வீடு வீடா கட்டிக்கணும், வாசல் கட்டிக்கணும், மெத்தையெல்லாம் போட்டுக்கணும், குழு குழு வசதி எல்லாம் பண்ணிக்கணும், பெரிய பெரிய வண்டியில போகணும், விமானத்துல போகணும், அவ்வளவுதான் ஐஸ்வர்யார்த்தி. அவருக்கு ஒன்றும் பெருமான இடத்துலன்னா ரொம்ப விருப்பம் கிடையாது. இதுதான் மூணு வகைப்பட்டவர்கள். பெருமானை அடைய விரும்பவன், ஆத்மாவையே அடைய விரும்புபவன், பொருளீட்டி அதன் சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவன். கண்டு கேட்டு உத்து மோந்து கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், இப்படித்தானே மூணு. இந்த மூணு பேரையும் கூப்பிடுறார் ஆழ்வார். உங்களுக்கு உடனே சந்தேகம் வரும், பெருமான விரும்புபவனைத்தானே இவர் கூப்பிடணும், ஏது மத்த ரெண்டு கோட்டி கூப்பிடுறாருனால் யாரா இருந்தாலும் வரட்டமே, அவன் மட்டும் திருந்தி நல்ல பக்தன் ஆயிடக்கூடாதா? எங்கேயோ எதிரையோ ஆசைப்பட்டுன்னு போயிட்டு இருக்கார். பொருள் இட்டினா போரும் நினைக்கிறார், சுகமா இருந்தா போரும் நினைக்கிறார். முடிவு அது இல்லையேன்னு அவருக்கு தெரியல, அவர் அப்படியே விட்டுடக்கூடாது. அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணம், யாரா இருந்தாலும் வரணும். நேத்திக்கு எப்படி வேணா இருந்துட்டு போறானே, இன்னைக்கு வரலாமே. இந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கிற நாம் எப்படி தெரியுமா நடந்துக்கணும்? யாரேன்னு ஒருத்தர் இப்ப பக்தரா இல்லேன்னு வச்சுங்க, தாழ்த்தி பேசக்கூடாது, அவரை குறைவா சொல்லவே கூடாது. இருக்கட்டுமே, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துருவார், நம்மால் ஆனதை எடுத்து சொல்லணும். ஏன்னா என்ன தப்பாயிடாங்க, இப்ப அவரை பிடிச்சிருந்து ஏசினோன்னு வச்சுங்க, என்ன உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்ல போனா, நான் நேத்தி வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கேன், அப்ப என்னை என்னுடைய ஆசான் பார்த்து இவனுக்கு ஒண்ணும் தெரியலேன்னு கைவிட்டு இருந்தாருனா இப்ப நான் எப்படி வந்திருப்பேன்? அப்ப நாம கீழே எங்கேயோ தவிச்சிருக்கிறச்சே, அதை பிடிச்சு ஒருத்தர் கை தூக்கி விட்டாரோ இல்லையோ, அத போல் இப்ப யார் தவிச்சிருந்தாலும் அவளையும் நம்ம கூப்பிடணும். என்ன பரந்த உள்ளம்னு பாக்கணும். நம்ம நினைச்சிருக்கிறது பக்தர்கள்னு இருந்தா சமுதாய கண்ணோட்டமே இருக்காது, அவளுக்கு ஒரு ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவே இருக்காது, அவர்கள்லாம் ரொம்ப குறுகிய கண்ணோட்டம் நினைச்சிருக்கமே, இல்லவே இல்லை. பக்தர்களையும் கூப்பிடுறார், பொருளுக்கு ஆசைப்படுறவனையும் கூப்பிடுறார், எதுக்கு ஆசைப்படுறவனையும் கூப்பிடுறார். வாயே நீயும் வா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடு. ஆழ்வாருக்கு ஆசை என்ன தெரியுமோ, அவன் அப்படி வந்து பாட வரச்சே ஆவது தரிசிக்க மாட்டானா? அப்ப கண்ணனுடைய அழகு அவனை ஈர்க்காதா? ஈர்க்கரைச்சே, என்ன இந்த உலக இன்பத்துல இத்தனை நாள் ஈடுபட்டுட்டோம், போலாம் கண்ணன் திருவடிகளே சரணம் அப்படின்னு வந்துட மாட்டானா? இந்த நல்ல எண்ணத்தோட தான் கூப்பிட்டு இருக்கார் ஆழ்வார். ஆக மூணு பேரை கூப்பிடுறார், மூணு நாலு அஞ்சாம் பாட்டு பகவல்லாபார்த்திய கூப்பிட்டது, கைவல்யார்த்திய அழைத்தது, ஐஸ்வர்யார்த்திய வான்னு கூப்பிட்டது. அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு அடுத்த மூணு பாடல்கள், இந்த மூணு பேரும் ஒத்தொத்தரும் வந்தா வந்தா வந்தாங்கிறார். ஆறாம் பாட்டுல பகவல்லாபார்த்தி வந்தான்னார், ஏழாம் பாட்டுல கைவல்யார்த்தி வந்தான்னார், எட்டாம் பாட்டிலே ஐஸ்வர்யார்த்தி வந்தான்னுட்டார். அவள்லாம் வந்து சேரணும் இல்லை, இவர் கூப்பிட்டா அவ வரவேண்டாமா, வந்தான்னு விட்டார். அதுக்கப்புறம் ஒன்பது பத்து பதினொன்னு அவர்கள் ஒத்தொத்தரோடையும் சேர்ந்து சேர்ந்து தான் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். இவரே அவனுக்கு பாட அவளோட சேர்ந்துக்கிறார், பகவல்லாபார்த்தியோட சேர்த்து பெருமாளுக்கு பல்லாண்டு, கைவல்யார்த்தியோட சேர்ந்து பெருமானுக்கு பல்லாண்டு, ஐஸ்வர்யார்த்தியோட சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு. பதினோரு பாட்டு வரைக்கும் முடிஞ்சு போச்சு, கடைசியா பன்னெண்டாவது பாசுரம், இந்த திருப்பல்லாண்டு பிரபந்தத்தை யாரெல்லாம் உள்ளன்போடு சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அங்கு பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் பலம் கிடைக்கும். பலஸ்ருதி, ஒரு பிரபந்தம் முடிச்சா பலஸ்ருதி கேட்க வேண்டாமா? அதுதானே நமக்கு இன்ன பலம் கிடைக்கும்னு சொல்ல போறது.
இந்த லோகத்தினுடைய கட்டமெல்லாம் போயிடும். இங்க இருக்கிறச்சே நல்ல கைங்கிற செல்வத்தோடு வாழ்வீர்கள். வைகுந்தம் போன பிற்பாடு பல்லாண்டு பாடுகிற பேரே உங்களுக்கு கிடைக்கும், வாருங்கோள். அப்படிங்கிறது தான் இந்த 12 பாட்டுக்கு பேட்டிக்கா விபாகம். இப்ப இந்த 12 என்ன சொல்ல வருகிறார்னால், தென்னை உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, எல்லாரும் சேரணும், போற்றி 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 அப்படின்னு பெருமானுக்கு மங்களாசாசனம் வேணும். போற்றி போற்றின்னு பாடிவிட்டா போருமானால் அது வேணும். நமஹான்னு சொன்னாலோ, போற்றின்னு சொன்னாலோ, ஜிதம்னு சொன்னாலோ, மங்களம்னு சொன்னாலோ, பல்லாண்டுன்னு சொன்னாலோ, தோற்றோம்னு சொன்னாலோ, எல்லாம் ஒரே அர்த்தம். உனக்கு க்ஷேமம் உண்டாகுக, நீ நன்னா இருந்தா நாங்க நடந்துட்டு போறோம். தனித்தனியா நம்ம நலத்தை கேட்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அவர் நன்னா இருந்துட்டா நாம நன்னா இருந்துருவோம். உங்களுக்கு சட்டுன்னு தோணும், நாம நன்னா இருக்கணும்னு பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணணுமா, இல்ல பெருமான் நன்னா இருக்கணும்னு நாம ஆசீர்வாதம் பண்ணணுமா? ரொம்ப வேடிக்கையா இருக்க சுவாமி, நாங்க ஒண்ணுமில்லாதவா, அவர் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாரா, நாங்க அவருக்குன்னு சொல்லணுமாண்ணா? இங்க அதை சொல்லணும் பாருங்க, ஒரு 2-3 இடம் சொல்றேன். ராமன் தானே மக்களை காப்பாத்தணும், ஆனா அந்த ஊர்ல அயோத்தியில ஒரு வழக்கமா, சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா, ஒவ்வொரு பிரஜையும் அயோத்தியில இருக்கிற ஒவ்வொரு கோவிலுக்கு போவாளாம், போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. எதுல அர்ச்சனை பண்ணணும்? சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம் ராமன் அர்ச்சனை பண்ணுங்க, நவமி திதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அர்ச்சகருக்கு புரியல, யாருக்கு பண்ற நீ, இல்ல நம்ம ராமனுக்கு தான், ஓ அவரே கடவுள், ஆனா ராமன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பரிவு இருக்கணும் பாருங்க. ராமனுக்காக கோயில் கோயிலாக சென்று விரதம் இருப்பாளாம், பட்னி இருப்பாளாம், பிரதட்சிணம் பண்ணுவாளாம், எல்லாரும் வேண்டிப்பாளாம், திருமஞ்சனம் பண்ணுவாளாம், அர்ச்சனை பண்ணுவாளாம். அப்பனா அவர்களுக்கு என்ன கலக்கம், ராமன் நினைத்தால் நாம தான் நம்ம ராமனை காப்பாத்தணும், நம்ம குழந்தை ராமன், நாம் அவனை ரட்சிக்கணும். உண்மை என்ன, ராமன் தான் வீரன், அவர் தான் எல்லாரையும் ரட்சிக்க போறார். ஆனா பிரஜைகளுக்கு அந்த எண்ணம் இருந்து பாருங்க. நீங்க சொல்லலாம், ஏதோ சாதாரண மக்கள் சுவாமி, அவர்களுக்கு அப்படி எண்ணம் இருந்திருக்கு, இப்ப நமக்கு ராஜா இருக்கார், இருக்காருன்னா அவர் நன்னா இருக்கணும், நம்ம தானே பாட வேண்டும். சக்கரவர்த்தி இருந்தார், தசரதன் இருந்தார், அவர்கள்லாம் நன்னா இருக்கணும்னால் நாம பல்லாண்டு பாட வேண்டும். இப்ப எந்த தேசமா இருக்கட்டுமே, அதற்கு அந்தந்த ராஜாக்கள் ஆண்டு வந்திருக்கா, இன்னி வரைக்கும் இருக்காளே, மந்திரிகள்லாம் எத்தனை பேர் இருக்கா, பிரதான மந்திரி இருக்கா, முக்கிய மந்திரிகள்லாம் இருக்கா, அவர்கள் நன்னா இருந்தா தானே நாம நன்னா இருக்கிறதுக்கு முடியும். இவர்களுக்கு பல்லாண்டு பாடுறது ஒரு பக்கம், இவர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும்னால் பெருமான் நன்னா இருந்தா தானே முடியும். அதனால அவனுக்கு நாம் முதற்கண் பல்லாண்டு பாட வேண்டும். அதைத்தான் வாழ்வார் ஆரம்பிக்கிறார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. ஆகவே ராஜா காலத்திலே இருந்து, எப்ப ராமர் காலத்திலேருந்து இது ஆரம்பம், அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவா கோவிலுக்கு போறா. சரி சுவாமி, பிரஜைகளுக்கு ரொம்ப அவ்வளவா தேராது ஆசை, அதனால பண்ணிவிட்டா, பெரியவாள்லாம் அப்படி பண்ண மாட்டாளான்னா, பண்ணிருக்கா பாரு. விஸ்வாமித்திரர் ராமனை சேவித்தார், அவர் மிதிலையை நோக்கி ராமனை லட்சுமணன் கூண்டு போறாருன்னு கல்யாணம் ஆன ரெண்டு பேருக்கும், இனிமேத்தான் சீதா கல்யாணம் ஆக போறது, கார்த்தால படுத்துன்னு தூங்கி போட்டார் ராம லட்சுமணர், எழுப்ப போறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம். ராமா எழுந்துரு 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 எழுந்துருன்னே சொல்ல மனசு வரலையா விஸ்வாமித்திரருக்கு, உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. தாட்டகை எதிர்த்து வந்தாள், ராமனை இந்த பக்கம் விஸ்வாமித்திரர் பார்த்தார், தாட்டகையும் பார்த்தார். ஓ இந்த குழந்தைக்கு ஒண்ணு வராது இருக்கணுமேன்னு பயந்து போய், ராமா ராமா உனக்கு மங்களம் உண்டாகுகன்னார். உடனே சந்தேகம் வரும், ராமனாருன்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா? இவர் தானே அகம் வேத்மி மகாத்மானம், ராமம் சத்தியபராக்கிரமம்னு சொன்னவர், ராமன் பெருமையெல்லாம் தெரிஞ்சவர், ராமனுக்கு ஒண்ணு வரக்கூடாதுங்கிறார். ரிஷி நம்மாட்ட வெறும் மக்கள் இல்லை, ரிஷிக்கு கூட கலக்கம் வந்துடுறது ராமனுடைய அழகை பார்த்தால். அதே போல தண்டகாரண்யவாச ரிஷிகள், ராமன் காட்டுக்குள்ள நடையறார், பார்த்துட்டு என்ன அழகா இருக்கேராமா, மான்தோல் மரவுரிய சாத்தின் இருக்கிற உன் அழகு எங்க கண்ணெச்சிலே பட்டுடும் போல் இருக்கே, நீ நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பரசுராமர் எதிர்த்து வந்தார், சீதைக்கு ராமனுக்கும் கல்யாணம் பண்ணி தசரதன் கூட்டின்னு வரார். தசரதனுக்கு என்ன சக்தி, பரசுராமர் எதிர்த்து வந்தார்னு உடனே வில்லு எடுத்துன்னு சண்டைக்கு போக வேண்டாமோ, சட்டுன்னு காலில் விழுந்து கை கூப்பிக்கிறார், பாலானாம் மமபுத்திராணாம் அபயந்தாது மருகசி, இந்த குழந்தைகளுக்கு நீர் தான் சரண், நீர் தான் அபயப்பிரதானமானோ, கோச்சுக்க கூடாது, ஒண்ணும் தெரியாத குழந்தைகள், ஏன் இப்படி பேச வைக்கிறது, ராமனை மடியில கட்டின் இருக்காரே பயம் பேச வைக்கிறது, அந்த ராமன் திருமேனில் இருக்கிற பரிவு பேச வைக்கிறது. ஆகவே நாம பெருமானுக்கு பரிய வேண்டும், பரிந்து பெரியாழ்வார் பாடுவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு சேர்ந்து தொடர்ந்து பாடுவோம்.